பண்ணிக்கங்க ஓகே ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறது முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்க வந்து பண்ணாமல் நம்ம எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிணா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நேரேஷ் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டினம் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்பெஷாக இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மார்கல் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆஃப் ஃபில் போயிட்டு உங்களுடைய பிகு தொலைமை நீங்கள் லைட்டாக ஃபுல் சீலை வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபில் போயிட்டு உங்களுக்கு பிகு தொகை கட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் செட் பண்ணி ஸ்ட்ரெட் போயிடு மேலே காலில் எஸ் இருக்கும் அது நீங்கள் செலப்பிட்டு இதில் க்ரே ஃபிரெஸ் பேஞ்சு இருப்பாருங்க அதை நீங்கள் செலப்பேட்டு கீழே யெஸ் பண்ணால் சிந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாக்க நானிசல் கன்வெர்ட் ஆகும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கலுமே ஒன் பண்ணால் நீங்கள் பண்ணாக்க எடிட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி இப்படி ஆட் பண்ணணும் பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து இந்த சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கிலே இருப்பாருங்க அந்தலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலசின்றது இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே செலவு போயிட்டு மேலே பஸ்ஸாக இருப்பாருங்க அது நீங்கள் செலவு பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பழைய இந்த பிக்கு ஆட் ஆயிரும்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ண டெஸ்ட்டே இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எடுத்து போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக கிரேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து பாருங்க இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பண்ணிக்கிற ஃபார்ம் நம்ம இட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதோடய கலர் வந்து பன்னா பிக்கு மாதிரி வந்து பன்னாக்க கொடுத்துருக்கோம் சப்போஸ்

பிக்அப்ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் சொகும் ஸோ எப்படி ஆட் பண்ணணும் குயிக்காக பத்தலாம்மா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லேருக்கு வந்துக்கும் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேள்ஃப்ரெண்டு கொடுத்து இந்த ஸ்டார் கொடுத்து நீங்கள் எப்படி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க மேலே பசங்க இருக்க அது நீங்கள் செலவு பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணிணாக்க இதில் ஆட் ஸோ இதே சேமேற்ற அடுத்த அடுத்து அதே சேம் கலர் லேயர் பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி வாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சொல்கிறேன் ஓகே ஜஸ்ட்டு இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் பீஜம் இருந்தால் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணேன் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஜஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் ஸோ அதுக்கு மேலே வீடியோ இருப்பாருங்க ஸோ அது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்டு பிக்கு கிட்டே வந்துக்கோங்க ஜஸ்ட் அந்த பிக்கையும் அதுக்கு மேலே வீடியோ இருக்கா அதுவும் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் நெக்ஸ்ட்டு பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற வியூ நீங்கள் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் கொடுனா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆடிரும் இதே சமயத்தில் அடுத்தடுத்த இதுக்கு வந்து பண்ணால் நீங்கள் ஒன் பண்ணால் கரெக்டாக குரூப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஃபைனலி லாஸ்ட் இது நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது கரெக்டாக நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிடுச்சா ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணீங்கன்னாக்க ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது நான் வந்து பாத்தீங்கன்னா மிட்டலில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன் பண்ணி இப்போ பண்ணிக்கோங்க எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் ஓகே ஸோ அதுதான் ஜெஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க சுயந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும் இதில் எப்படி ஆட் பண்ண பார்த்துலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் நீங்கள் கிளிக் ஆகிட்டு இந்த கலர் கூட்டு கொடுத்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க மேலே ப்ரொசேன் கொடுக்குறீங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் அதி சேமேத்தில இந்த டார்க் ப்ளூ லேர்லயுமே நீங்க வந்து பிக்கை ஆட் பண்ணி இந்த சுயந்தே வந்து ரெண்டு பேர் காட் பண்ணுற மாதிரி பிளாங்காக இருக்கும் ஸோ இது எப்படி நீங்கள் ஆட் பண்ணலாம் இதுக்கு போய் நம்ம ரெண்டு பேர் காட் பண்ண பாருங்கள் இந்த லேயர் தான் நாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக் லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து வைக்கோம் நெக்ஸ்ட் கேப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் மேலே ஆடையிடும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம் நீங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் எஸ்ட்ரா இருக்குது இது அப்படி இப்போ இங்கே அப்ரெஸ் ஜஸ்ட் அந்த திக்கை நீங்கள் செலப்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் பிக்கை யூஸ் பண்ணி இந்த ஆப் ஃபில் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்பல்சரி ஆகும் இப்போ அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கலர்ஃபுல் டூ ஸ்டாரே கொட்டேன் நீங்க எப்படி பண்ணி வேறு பிக்கை செல போயிட்டு மேலே ப்ரெஸ் ஏன் கொட்டினா ஜஸ்ட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் இதுக்கு மாதிரி இருக்கிற அந்த பிக்கை அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்கிற கேப்புக்கு வந்து பதினா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஜஸ்ட் இது உடைய பிக்கும் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் லாஸ்ட்டில் வந்து பன்னெண்டு இந்த மாதிரி மூணு குரூப் இருக்கும் ஸோ இதில் பிக்கை எப்படி ஆட் பண்ணி பார்த்தலாம்மா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒன் கீழே பிசை கூட்டு மீட்டை கூப்பிட்டு நீங்கள் எடுப்பீங்க அந்த பிக்கை வந்து பண்ணால் நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போய்ட்டு குள்ளே போய்ட்டு ஆட ஃபேட்டில் ரிச்சஷன் வேப் இருப்பாங்க அது நீங்கள் சில கீழே மூவ் பண்ணால் டெய்ல்ஸ் எப்படி இருக்கும் அதே நீங்கள் சில சண்டை செட்டிங் கொட்டு ஜஸ்ட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்கன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதில் வந்து பண்ணி கீழே மோட்ஸ் இருப்பானுங்க அதை நீங்கள் செல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஃபீல் போய்ட்டு ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தா கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கே நீங்கள் செலவு போயிட்டு அதே பாக்ஸு கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடுத்து போய்ங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்தி இப்போ சிலையை கொடுத்துனா சித்தாடு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி இது கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க சொல்லலாம் இதே சேமத்தில் அடுத்த தேர்ட் குரூப்பிக்கும் நம்ம வந்து பண்ணா பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சைடில் ஒயிட் கலர் எல்லாம் ஒயிட் கலர் வேணுனாலும் நீங்கள் வந்து எடி பண்ணிக்கலாம் இல்லை பிளாக் கலர் நீங்கள் ரெடி பண்ணி நினைக்கிறேன் ஜஸ்ட் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ அதுக்கு வந்து பண்ணிணா மேலே செட்டிங் இதை கிளிக் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒயிட் கலர் இருப்பாருங்க ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி மேலே ஸோ இந்த இடத்துல ஒரு லே இருப்பாங்க அந்தலேயே நீங்கள் கிளிக் கலர் களைஃபில் போயிட்டேன் ஸோ இந்த சைடில் ஒயிட் கலர் இருப்பார் அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் கொடுத்தா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்கா பிளாக் கலரில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுத்துலையும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் பண்ணுறதுக்கு பாட்டு மறக்காம மேலே செட்டி இதை கிளி போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு சிஸ்டி வச்சு சிஸ்டி வச்சுக்கோங்க இல்லை தர்ட்டிக்கு இருக்குன்னா தட்டி வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணாட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் எங்க இந்த வீடியோ இந்த வீடியோ வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறுக்காமல் கூடிய பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சின்ன இஷ்யூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேஸ்